வணக்கம் நேயர்களே, உங்கள் புது யுகம் தொலைக்காட்சியில் பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று பொருளாதாரம் முதலீடு சார்ந்த கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும் பொருள் யாதொன்றும் இல் என்கிறது திருக்குறள். எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் அது குறித்து நன்கு தெரிந்த இனம் குழு குரூப் என்று சொல்கிறார்களே, அது பற்றி தெரிந்த நண்பர்களோடு சேர்ந்து அவர்கள் கூறக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து அவற்றையும் தீர ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு ஒரு செயலை செய்பவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களால் சாதிக்க முடியாத செய்ய இயலாத செயல் என்று எதுவுமே இல்லை என்று கூறுகிறது திருக்குறள். இது அப்படியே முதலீடுகளுக்கும் பொருந்தி வருகிறது. முதலீடுகளிலே, குறிப்பாக பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளிலே, நாம ஒன்று நினைத்து கொண்டு இறங்கிவிடக்கூடாது. முதலிலே தெரிந்த இனம் என்று இருக்கிறது அல்லவா, அது ஏற்கனவே தெரிந்த நபர்களோடு சேர்ந்து அவர்கள் கூறுகின்றவற்றிலும் தேர்ந்தெடுத்து நமக்கு எது ஏற்புடையது என்று தேர்ந்தெடுத்து அதன் பிறகு அதையும் ஆராய்ந்து பார்த்து முதலீடு செய்தால் வெற்றி பெறலாம். இது முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட் என்று சொல்கிறார்களே, அதற்கு நமக்கு எதுவுமே தெரியாது என்று சொன்னாலும் கூட தெரிந்த நபர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட். ஆக இன்றைய தினம் பங்குச்சந்தையை சார்ந்து இயங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் அதுபோன்ற இதர முதலீடுகள் குறித்தெல்லாம் நமக்கு விளக்கம் அளிப்பதற்காக நமது நிதி ஆலோசகர் திரு தில்லை மகேந்திரன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் இந்த நிதி திட்டமிடல், ஆயுள் காப்பீடு, பொது காப்பீடு, மியூச்சுவல் ஃபண்ட் ஆகிய துறைகளிலே தேர்ந்தவர். அவரை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் சொன்ன மாதிரி தெரிந்த இனம் அப்படிங்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து இந்த பங்குச்சந்தை ஆலோசகர் சொல்லுவாங்க, அது கூட சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த எளிய முதலீட்டாளர்களுடைய குறைபாடுகளை தீர்ப்பதற்காகத்தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டு எப்படி இயங்குது? சாதாரணமாக ஒரு பங்குச்சந்தை முதலீட்டில் ஒருத்தர் டைரெக்டாக முதலீடு செய்வதற்கும் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக முதலீடு செய்வதற்கும் உள்ள பெரிய வேறுபாடு என்ன, அது இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லுங்களேன். இப்போ பொதுவாக வந்து இந்த நீங்கள் குறளில் சொன்ன மாதிரி தெரிந்த விஷயத்தில் தான் நம்ம வந்து முதலீடு பண்ணணும், தெரிஞ்ச விஷயங்களை தெரிந்த தொழிலில் தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி முதலீடு வந்து எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி, 4 விதமான ஒரு விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்யக்கூடிய முதலீடு பாதுகாப்பானது தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய முதலீடு நமக்கு தேவையான போது கிடைக்குமா அப்படிங்கிறது, லிக்விடிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அதில் என்ன டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, வரி சலுகைகள் என்னென்ன இருக்கின்றன, இது போன்ற விஷயங்கள். அப்புறம் ஆதாயம், ஆதாயம், ரிட்டர்ன்ஸ், ரிட்டர்ன் நம்ம வந்து 8% பாதுகாப்பாக இருந்தால் 7%, 8% கிடைக்கும், அதிக லாபம் இருந்தால் 20%, அந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் இப்போ வந்து பங்குச்சந்தையில் நம்ம நேரடியாக முதலீடு பண்ணும்போது பல விஷயங்களை நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து எப்படி ஃபண்டமெண்டல் பற்றி புரியணும், டெக்னிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுட்டு முதலீடு பண்ணணும். இந்த விஷயங்கள் நமக்கு தெரியல அப்படின்னா இன்னொருத்தர் உதவியோடு நம்ம வந்து முதலீடு பண்ணலாம். அதுக்கு தான் வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஏற்கனவே இதில் நல்ல தகுதியான நபர்கள் குழுக்களாக இருந்து, ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமாக இருந்து நம்மளுடைய முதலீடுகளை வந்து திட்டமிட்டு எது லாபம் தரும், அப்படி பாதுகாப்பானது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி பண்ணுறாங்க. இதை கவனிக்கிறதுக்கு அரசாங்கத்தினுடைய செபி என்ற நிறுவனம் வாட்ச் டாக் மாதிரி இவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் கவனிச்சுட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஆம்பி கூட இருக்குல்ல, ஆம்பியை வந்து இவங்களுடைய அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட அசோசியேஷன், அவங்களுக்கு அவங்க வந்து அந்த ரெகுலேஷனை வந்து அப்பப்போ செபி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தால இதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு ஒழுங்கு முறைக்கு கட்டுப்பட்டு நம்மளுடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நேரடியாக நம்மளுடைய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ண முடியாத பொதுவாக வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர், சிறு முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக முதலீடு பண்ணும்போது அதிக லாபத்தையும் ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடாகவும் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். ரொம்ப அருமையான துவக்கமாக இருக்குது. அதே போல் ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லும்பொழுது பங்கு முதலீட்டில் சில பெரிய நிறுவனங்களை பார்த்தோம்னா ஒரு பங்குகளோட விலை 2000, 5000 அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய முதலீடுகளை பார்த்தா கடந்த 4 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 26-27 மடங்கு அது உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 176 ரூபா வித்த பங்குகள் வந்து இப்போது 5000 சொச்சோங்கிற மாதிரியாக இதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போது அது மாதிரியான முதலீடுகளை நம்ம நேரடியாக செய்ய முடியாத எளிய முதலீட்டாளர்கள் இருப்பாங்க, அவங்க பயன் தரும் வகையில் மியூச்சுவல் ஃபண்டில்
சிறிய முதலீடுல கூட அவங்க பண்ணலாம். ஏன்னா யூனிட்டா பிரிக்கிறதுனால அவங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட முதலீடு செய்ய முடியும்னு சொல்றாங்க. எனக்கு அதோடைய அந்த விஷயத்தை அந்த தத்துவத்தை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். அதாவது இப்ப பங்கு சந்தையில நேரடியா முதலீடு பண்ணும்போது முன்னாடியெல்லாம் வந்து 10 லாட்டு 20 லாட்டு அந்த மாதிரி தான் நம்ம வாங்க முடியும். ஆனா இப்ப வந்து டெக்னாலஜி அட்வான்டேஜ்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கை கூட இப்ப நீங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் சொன்னீங்க, ஒரு பங்கை கூட நம்மளால வாங்க முடியும். அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஸ்டேட் பேங்க்ல எடுத்துக்கிட்டேன்னா ஒரு பங்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு பங்கு கூட நம்மளால வாங்க முடியும். ஆனா சிறு முதலீட்டாளர்களை பொறுத்தவரையிலும் 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா இப்போ 7,000க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்காங்க. அதில் வந்து முதலீடு பண்ணும்போது எந்த பங்கு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் கணிக்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த முதலீடானது 1 லட்சம் ரூபாயோ 10,000 ரூபாயோ வந்து ஒரு குறிப்பிட்ட பங்குகளில் தான் நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும். ரிஸ்க் அதிகமாகவும் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணும்போது என்ன அப்படின்னா அவங்க வந்து குறைந்தபட்சம் 30 முதல் 40க்கு மேற்பட்ட நிறுவனங்களில், அதே மாதிரி செக்டர் ஆட்டோமொபைல் பேங்கிங் இந்த மாதிரி பல்வேறு விதமான துறை சார்ந்த நிறுவனங்களில் அவங்க வந்து முதலீடு பண்ணுறதுனால நம்மளுடைய ரிஸ்க் வந்து டைவர்ஸ்ஃபைடாக ஆகும். அதே சமயத்தில் சிறு முதலீடு ஒரு சிறுதுள்ளி பெருவெள்ளம் போல நீண்ட நாள் அடிப்படையில் பார்க்கும்போது அது பல கோடிகளாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய லைவாவே நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும். 1993 கடந்த 27 ஆண்டுகளில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% மேலே அதனுடைய திட்டத்தினுடைய ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு சிறு தொகை 1,000 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பித்தா கூட அது ஒரு பெரிய தொகையாக வந்து நம்மளுடைய ஓய்வு கால திட்டமிடுதல் இல்லை குழந்தைகளுடைய திருமணம் படிப்பு இது போன்ற செலவுகளுக்கு நம்ம வந்து உபயோகப்படுத்த முடியும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் அதை விட எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதந்தோறும் பண்ணுவது ரொம்ப மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி அது மிகச்சிறந்தது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். இப்போ வந்து லம்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இல்லை எஸ்ஐபி பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. என்ன அப்படின்னா ஒருத்த தனிநபருடைய வாய்ப்புகள், கேஷ் அவருக்கு வந்து வருமானம் எப்படி இருக்கிறது, இல்லை ஒரே தடவையாக அவரால் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னா லம்சமாக முதலீடு பண்ணலாம். ரெண்டாவது வந்து அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு இல்லை தொழிலில் வந்து அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் தான் வருமானம் இருக்குது அப்படிங்கும்போது பெரிய தொகையை ஒரே சமயத்தில் முதலீடு பண்ண முடியாது. அப்போது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெக்கரிங் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ரெக்கரிங் டெபாசிட் இதில் அதனால் அதை நம்ம ஒரு சிறு தொகையாக இதில் பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒன்று. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும், வாலிடிலிட்டி மார்க்கெட் இருக்கும். அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா இப்போ 1,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ மார்க்கெட் பீக்கில் இருக்குது, இப்போ வந்து அதனுடைய யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். திருப்பி மார்க்கெட் விழும்போது அந்த அடுத்த மாதம் 1,000 ரூபாய் போடும்போது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அந்த ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பங்கு சந்தை ஒரு பக்கம் ஏறி திருப்பி கீழே விழுந்து திருப்பி மேலே போகும்போது நமக்கு சீக்கிரமாகவே வந்து அதனுடைய லாபம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும் பொழுது அது கூட நம்ம எந்த நேரத்தில் எந்த இடத்துல பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விலை குறைவாக இருக்கும்போது நல்ல பங்குகளை பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் எஸ்ஐபின்னு சொல்லும்போது ப்ரைஸ் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கை கொடுக்கும். ஏறினாலும் நல்லது இறங்கினாலும் நல்லது அப்படின்னு காஸ்ட் ஆவரேஜ் பெனிஃபிட் கிடைக்கிது. அப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பல்வேறு வகைப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியுது. என்னென்ன வகைப்பாடுகள் இருக்குது, இந்த பேலன்ஸ்டு ஃபண்டு அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. நீங்கள் அதை வகைப்பாடுகளை சொல்லுங்கள். யார் எது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. அதாவது இப்போ பெரும்பாலான முதலீட்டாளர்கள் அதாவது புதுசாக முதலீடு வரவங்களுக்கு நீ உங்களுடைய கேள்வி பயனுள்ளதாக இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, பங்கு சந்தை சார்ந்த திட்டங்களும் இருக்குது, கடன் பத்திரங்கள்லேயும் முதலீடு பண்ணுறாங்க. ஆமாம், எப்படி நம்ம வந்து ஒரு தனிநபர் போய் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம் இல்லை பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் மூலமாகவும் நம்ம வந்து முதலீடு பண்ணலாம். ஸோ ரெண்டு இரு பெரும் பிரிவுகளாக வந்து பார்க்குறாங்க. ஒன்று வந்து ஈக்விட்டி, இன்னொன்று வந்து கடன் பத்திரங்கள் சார்ந்த ரெண்டு த பேசிக்காக ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த ஈக்விட்டி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லார்ஜ் கேப் பெரும்பான்மையான அதாவது அதனுடைய மார்க்கெட் வேல்யூவை பொறுத்து top 100 companies வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி வரும். கடன் பத்திரங்கள்லையும் இதே மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது மாதிரி பல்வேறு விதமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஏற்கனவே இந்த மியூச்சுவல் ஃபண்டோட வகைப்பாடுகளை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அதில் பேலன்ஸ்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபிக்ஸட் இன்கம் ஃபண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். அதாவது இப்போ பேலன்ஸ் ஃபண்ட் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி
மியூச்சுவல் ஃபண்டில் இரு பெரும் பிரிவுகள் ஈக்விட்டி ஃபண்டு கடன் பத்திரம் சார்ந்துகள். இந்த ரெண்டையும் சேர்ந்த ஒரு கலவையாக கொடுக்கறது தான் வந்து பேலன்ஸ் ஃபண்டு. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் பண்ணும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்கும். நம்மள போடக்கூடிய முதலீடு 40% மார்க்கெட் விழுந்துன்னா 40% குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுமே கலந்து கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, இந்த கடன் பத்திரங்கள் சார்ந்த திட்டங்களில் பொதுவாக வந்து கேபிட்டல் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். ஓகே, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. சார், என் பேர் ஜெயக்குமார், நான் கீழ்கேரியில இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்க கேள்வியை கேளுங்க. இது முத்ரா லோன் வந்து சார், முத்ரா லோன், முத்ரா லோன் இருக்குல்ல, முத்ரா லோன். ஆமா, உங்களுடைய சார், உங்க டிவியில உங்களுடைய வால்யூமை குறைச்சுக்கோங்க, ஏன்னா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்க டிவி நிறைய பேசுது, அந்த அந்த சவுண்டு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இப்ப நீங்க பேசுங்க. சரி, ஆட்டோ வாங்குறது கடன் கொடுப்பாங்களா? ரைட், நல்ல கேள்வி. ஆனா இன்றைய நிபுணர் என்ன, மியூச்சுவல் ஃபண்டு, ஆயுள் காப்பீடு, புது காப்பீடு, அது சம்பந்தமா கேள்வி கேட்கறாங்க. உங்களுடைய கேள்வியை வந்து வங்கித்துறை சார்ந்த நிபுணர்கள் அல்லது வேற பொருளாதார நிபுணர்கள் வரும்போது கேட்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பதில நிபுணர்களையும் கேட்போம், சொல்லுங்க. கரெக்ட். இப்போ முத்ரா லோன் வந்து நம்ம பாரத பிரதமரத்தினுடைய புதிய ஒரு திட்டம். பொதுவாக வந்து சிறு தொழிலை தொடங்குறவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு லோனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்டோ வாங்குறதுக்கு இருக்கும். ஆமாம், கேட்க இந்த மாதிரி சந்தேகங்களை வந்து பொதுவாக வந்து நம்ம வங்கியில் தான் நம்ம வந்து கேட்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கியில் போய் நம்ம கேட்டுக்கலாம், லோனு ஆட்டோவுக்கு முத்ரா லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து எந்த ஒரு லோனாக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ பொதுவாக வந்து ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களுக்கு என்ன அப்படின்னா, கேஷாகவே டீல் பண்ணுவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் அதை கேஷாகவே கையிலே வச்சு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் அவங்க டெய்லி சம்பாதிக்கிறாங்களோ அந்த சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வங்கியில் ஒரு சேவிங்ஸ் பேங்க் கணக்கை தொடங்கி அதில் டெபாசிட் பண்ணிட்டு திருப்பி அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். ஏடிஎம்லேயோ இல்லை அவங்க வந்து வேறு செலவுக்கோ டெபிட் கார்டு மூலமாக முதலீடு பண்ணமலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் கிடைக்கும், வங்கிக்கும் நமக்கும் வந்து ஒரு தொடர்பு உருவாகும். இவர் வந்து இவ்வளோ, இவர் ஆட்டோ வந்து இவ்வளோ மாதம் இவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாரு, இவரால் வந்து இவர் இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது ஒரு பேங்க் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக வந்து லோன் கிடைக்கும். இது வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மட்டும் அல்ல, எந்த ஒரு லோன் எதிர்பார்த்து லோன் தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும், அதனால் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ எஸ்பி அக்கௌண்ட்டோ அந்த கேஷ் டிரான்சாக்ஷனை வந்து பண்ணாங்க அப்படின்னா லோன் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. சாதாரணமாக போய் லோன் கேட்கும்போது லோன் அலைய வேண்டியிருக்கும், அதே நேரத்தில் ஒரு வங்கி வாடிக்கையாளராக இருந்து நம்மளோட டிரான்சாக்ஷன் அதிகரிக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய ஒரு தகுதியை வந்து உயருதுன்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதற்கு அந்த சேமிப்பு பணத்துக்கு ஒரு சிறிய வட்டியும் கிடைக்குது இல்லையா, 3.5% வட்டியும் கிடைக்குது. அந்த அதாவது அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம வேற எங்கேயும் தேடி போகல. அவங்களுடைய வங்கி மேனேஜர் கேட்டார்னா, இதோ பாருங்க உங்களுடைய வங்கியிலே நான் வந்து இவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சான்றை வந்து நம்ம கொடுக்க முடியும். கரெக்ட். கையில் இருக்கும் பணத்தை வந்து வங்கியில் போடும் பொழுது அதற்குரிய மதிப்பும் கூடுது, நம்மளுடைய திரும்பவும் நமக்கு கடனாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதே போல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அது என்னது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு? இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் நிறைய திட்டங்களை பார்த்துட்டு இருந்தோம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் நமக்குடைய வாங்கக்கூடிய பணத்தை பங்குச்சந்தையில் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில திட்டங்களில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, இப்போ கோல்டு ஃபண்டு, அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, அந்த வித்தின் த நிறுவனத்துக்குள்ளேயே வந்து இன்னொரு லார்ஜ் கேப், மிட் கேப் அப்படின்னு ஒரு ஃபண்டில் கலெக்ட் பண்ணி இன்னொரு ஃபண்டில் அந்த லார்ஜ் கேப்பை வந்து லார்ஜ் கேப் 30% வந்து லார்ஜ் கேப் ஃபண்டில் பண்ணுவாங்க, மிட் கேப் உள்ளது மிட் கேப் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது. பெரும்பான்மையான ஃபண்ட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ராங்க்லின் இந்தியா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு ஒன்று இருக்குது, பிஜிஎம் அந்த மாதிரி குளோபல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே வந்து அமெரிக்கா, சைனா, யூரோப்பியன், பிரேசில். அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு முதலீட்டாளர்கள் ஃபேஸ்புக், ஆப்பிள் இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணோன்னா ரொம்ப சிரமமான கேரியம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாயை ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஆப்பிள் போன்ற நிறுவனங்களையோ நம்ம வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக குளோபல் ஃபண்ட், அதான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரொம்ப அருமையாக மூலமாக பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரிட்டர்னும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், அருமை. அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. உங்க பேரை சொல்லிட்டு கேள்வி கேளுங்கம்மா. இங்க லோன் வாங்கிக்கிறோம் சார. நாங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நாங்க மீஞ்சூர் பக்கத்துல மேலூர் கிராமம். சரி, இப்ப கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
இங்க எங்க பக்கத்துல இங்க வந்து சிறு தொழில் பண்றதுக்கோசம் லோன் வாங்கியிருந்தோம். சரிங்க. இந்த மாதிரி கூட சூரியனுக்கே இங்க சொல்ற மாதிரி கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாம் லேடிஸ்க்கு எல்லாம் சேர்ந்து. சரிங்க. அது கொரோனால வந்து கட்ட ரெண்டு தவணைதான் நாங்க கட்டல, இப்ப கட்டிட்டோம் நாங்க. சரிங்க, நல்லது. கட்டிட்டோம், ஆனா இப்ப வந்து கொரோனால கட்டினதுனால ஐ மார்க் போட்டுட்டு எங்களுக்கு வந்து வேற லோன் தர மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன சார் பண்றது? நாங்க தொகை கட்டிட்டோம், வட்டி கட்டினாதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, கொரோனால வந்து வட்டி பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பயன்படுத்தும் போது உங்களை கேட்பதற்கான இது இல்ல, ஏன்னா அவங்களே தான் கொடுத்துருக்காங்க. மாரட்டோரியம் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு கடனை தள்ளி வைக்கலாம், வட்டி அதாவது நீங்க இஎம்ஐ செலுத்துவதை தள்ளி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்ங்கிறத, என்ன நீங்க எந்த முறையில் அணுகலாம் அப்படிங்கறத நிபுணர் கேட்போம். சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து கொரோனா பீரியட்ல, அதாவது இப்போ கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கஷ்ட காலமான நேரம் தான். கண்டிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் இருந்து நிறைய பேர் வேலையை இழந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் அரசாங்கம் வந்து என்னென்னா மானிட்டர் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது தள்ளுபடி கிடையாது, வட்டியை வந்து நம்ம வந்து காலதாமதம் பண்ணி செலுத்தலாம். ஆனால் நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லி, அதாவது 2 மாதங்கள் 3 மாதங்கள். இவங்களோட கேஸ் வந்து கட்டிட்டாங்க. ஆமாம். ஆனால் இப்போ உங்களுக்கு புதுசாக தரமாட்டோம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து அவங்க வங்கி மேலாளர் அணுகலாம். ஆமாம். அது என்ன காரணம் அப்படின்னு, மேபி அதில் வந்து ஏதாவது டிஃபால்ட் இருக்கலாம், அவங்க வந்து சரி அவங்க குறிப்பிட்ட காலத்தில் கட்டாமல் இருந்திருக்கலாம். அதனால வங்கியை அணுகிறது சரியான நல்லது. இப்போ அடுத்த நேரம் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார், வணக்கம், உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் என்ன, உங்க கேள்வி கேளுங்க சார். ஹலோ, வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில பேசுறீங்க, உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார், நீங்க டைரக்டா இங்க பேசுங்க, போன்ல பேசுங்க, போன் உங்க கையில இருக்கு இல்லையா, பேசுங்க. ஹலோ சார், மைக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார், தயவு செய்து போன்ல கேள்வி கேளுங்க சார். நல்லது, உங்களுடைய நீங்கள் உங்களோட தொடர்புக்கு நன்றி, பிறகு கேளுங்க. ரைட், இப்போ நம்ம மேற்கொண்டு பேசுவோம். வேற வரிச்சலுகைகள் என்னென்ன இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில், கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது இப்போ ஏடிசி, இப்போ தனிநபர் முதலீடு பொறுத்தளவில் என்னென்னா ஏடிசியில் வந்து நிறைய திட்டங்கள், 1.5 lakhs வரைக்கும், 1.5 lakhs வரைக்கும் முதலீடு பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி, பிபிஎஃப், என்எஸ்சி, இந்த மாதிரி பேங்க் டெபாசிட் இதெல்லாம் பண்ணலாம். இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் அப்படின்னு இருக்குது. இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் என்ன அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கீமுக்கும் இஎல்எஸ்எஸ் ஸ்கீமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 3 ஆண்டுகள் நம்ம வந்து அதில் முதலீடு செய்யக்கூடிய பணத்தை வந்து திருப்பி எடுக்க முடியாது. இந்த ஒரு அடிப்படையில் இந்த ஒரு வித்தியாசம்தான். ஆனால் நமக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் அதே 1.5 lakh வரைக்கும் நமக்கு வந்து வரிச்சலுகைகள் கிடையாது. அந்த 1.5 lakhல எதையும் சேர்த்து காமிச்சிக்கலாம் இல்லையா? ஆமாம். அந்த அது இந்த 1.5 lakhக்குள்ளே அடங்கும். அது நீங்கள் எல்ஐசியோ பிபிஎஃப் எல்லாம் சேர்த்து 1.5 lakh, நீங்கள் 1.5 lakhமும் எல்எல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை பாதி இது வந்து எல்ஐசி பிபிஎஃப் அந்த மாதிரி போட்டு இருக்குது, ஒரு 50,000 30,000 அந்த மாதிரியும் நம்ம வந்து முதலீடு பண்ணலாம். அந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்லேயும் வந்து நீங்கள் வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. இல்லை எஸ்ஐபி முறையில் கூட நம்ம வந்து அந்த April to March நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட முதலீடு பண்ணி டாக்ஸ் வரி சலுகையை நம்ம வந்து பெற முடியும். அருமை. அதாவது இப்போ வரி செலுத்த போகிறோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டேட்டில் எவ்வளோ வருதோ, நமக்கு என்ன எலிஜிபிள் இருக்கோ அதை நீங்கள் லம்சமாக ஒன் டைமாகவும் கட்டலாம் இல்லையா, இல்லைன்னா எஸ்ஐபியாகவும் கட்டலாம். எஸ்ஐ, ஆனால் எஸ்ஐபியாக கட்டும்பொழுது ஒவ்வொரு எஸ்ஐபி தொடங்குகின்ற அந்த ஒன்றுனுக்குமே 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது. கண்டிப்பாக இல்லையா, அதை புரிஞ்சுக்கணும். ஆமாம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோமோ அதிலிருந்து 3 இயர்ஸ் லாக்இன் பீரியடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஐசி மற்ற காப்பீட்டு நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் நம்ம வந்து கண்டிப்பாக பணம் செலுத்த வேண்டியிருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவில் இந்த ஆண்டு நமக்கு வந்து வரிச்சலுகை தேவை அப்படின்னா இந்த ஆண்டு மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஆண்டு செலுத்தணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எப்போ வரி சலுகை தேவைப்படுதோ அப்போ முதலீடு பண்ணால் போதும். சரி, ஏறத்தால் நிகழ்ச்சி முடியும் திருவாயில் வந்துவிட்டது. ஒரு சாதாரண எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமான ஒரு திட்டமிடல் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி முடியுங்களா? அதாவது முதலீடு அப்படின்னு எடுத்துக்கூட நம்ம வந்து திட்டங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன எதிர்காலத்தில் என்ன தேவை அப்படிங்கிறது, இப்போ வந்து உதாரணமாக குழந்தைகளினுடைய திருமணம், படிப்பு, அதே மாதிரி நமக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட், ஓய்வு காலத்தில் வந்து என்ன தேவை அப்படிங்கிறது. இன்றைக்கு வந்து 10,000 ரூபாய் செலவாகுதுன்னா 20 ஆண்டுகள் கழித்து இதுவே வந்து 30,000 40,000 செலவாகும். அந்த 30,000 40,000 நமக்கு தேவை அப்படின்னா நம்ம கையில் வந்து குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ரூபாய் இல்லை 1 கோடி ரூபாய் கையில் இருந்துச்சுன்னா நம்மளே நமக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய தொகையை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய நம்ம ஒரு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் மாதம் மாதம் நம்ம செலுத்திக்கிட்டே வந்தோன்னா ஒரு 20-25 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு கார்பஸை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும்.
அதில் இருந்து நம்ம வந்து பென்ஷனாகவோ இல்லை நம்ம அதிலேருந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிறு தொகையை இல்லை ஒரு நம்ம வந்து எஸ்ஐபியை ஆரம்பித்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் சிறு முதலீட்டாளர்கள் பண்ண முடியும். இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் கேட்குறது தான் பேன், ஆதார், இது போன்ற ஆவணங்கள் இருந்தாலே, வங்கி கணக்கு இருந்தாலே நம்ம வந்து எளிமையாக கணக்கை துவக்க முடியும். ஓகே, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது மிக எளிமையாக பங்குச் சந்தையோடு தொடர்புடைய, அதே நேரத்தில் ஆதாயமும் பாதுகாப்பும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த நான்கு விஷயங்களும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கு. ரைட், ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேன். இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நமது நேயர்கள் கேள்விகளுக்கும் மிக அருமையாக விளக்கம் அளித்த உங்களுக்கு புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, வரும் திங்கட்கிழமை வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.